Hello friends! நான் தான் உங்களோட ஏபி கடந்த ஒரு ரெண்டு நாளாக நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு லாரியை பற்றி அடிக்கடி பார்த்துருப்பீங்க அந்த மிகப்பெரிய கண்டெய்னர் லாரி ஊர் மக்களை எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிற வண்டி எல்லாம் இருச்சுக்கிட்டு பின்னாடி போலீஸ் அந்த லாரியை சேஸ் பண்ணுற ஒரு விஷயம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த லாரி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நாமக்கல்லில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஸோ அந்த லாரி வந்துட்டு அந்த மாதிரி மக்களை இரிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற தள்ளி தள்ளிவிட்டு போகிறத பார்த்து ஊர் மக்கள் ஒரு சைடு அந்த லாரியை சேஸ் பண்ணுறாங்க இன்னொன்று ஒரு சைடு ஜிப்சியில் போலீஸ் எல்லாம் ஒரு சைடு சேஸ் பண்ணாங்க ஃபைனலாக அந்த லாரியை கண்டுபிடிச்சி நிப்பாட்டி பின்னாடி இருக்கிற கண்டெய்னரை நேரம் ஒரு கிரெட்டா கார் ஒன்று இருந்திருக்கு ரெண்டாவது ஏடிஎம் மிஷின்ஸ் ஒன்று இருந்திருக்கு பார்த்து போலீஸும் அங்கே இருக்கிற பொதுமக்களும் பயங்கரமான ஷாக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு லாரி சிட்டிக்குள்ளே யாரை எத் முன்னாடி யார் இருந்தாலும் ஏற்றிட்டு போய்கிட்டே இருந்திருக்காங்க அந்த டிரைவர் பட் அந்த லாரி வந்துட்டு ஹரியானாலருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன லாரி அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க சரி என்னடா இது இது சாதாரண விஷயம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது பார்க்கும்போது ஸோ அங்கே இருக்கிற டிரைவரை விசாரிச்சதுல அந்த வண்டிக்குள்ளே கிட்டத்தட்ட ஏழு பேர் இருந்திருக்காங்க இவங்க ஏழு பேருமே ஒரு கேங்கு கேரளாவில் இருக்கிற திருசூரில் வந்துட்டு ஏடிஎம் கொள்ளை அடிச்சிட்டு தமிழ்நாடுக்குள்ள வந்திருக்கானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கானுங்க அதுவும் அதுவுமே இந்த ஏடிஎம் கொள்ளை அப்படின்றது வந்துட்டு ஏடிஎம் உடைச்சிட்டு பணத்தை வெளியில எடுக்கல மொத்தமா அந்த ஏடிஎம் தூக்கி வண்டியுள்ள லாரி உள்ள போட்டு தமிழ்நாடுக்குள்ளே வந்திருக்கானுங்க நம்மளோட தமிழ்நாடு போலீஸ் பயங்கரமாக செயல்பட்டு அந்த லாரியை லாக் பண்ணி அந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் வந்துட்டு தப்பிக்க முயற்சி பண்ணதுனால ஒருத்தனை என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்காங்க இன்னொருத்தனை காலுக்கு கீழே சுட்டு அவனை பிடிச்சிருக்காங்க ஸோ என்ன நடந்தது இந்த கண்டெய்னர் லாரியில் இந்த ஏழு பேர் என்ன யாரு இந்த ஒரு ஏழு பேருக்கு இருந்த பிளான் என்னவா இருந்தது இவங்க எப்படி அந்த ஏடிஎம் மாஸ்டர் பிளான் போட்டு கொள்ளையை அடிச்சிருக்காங்க கொள்ளையை சண்டை அப்புறமா எப்படி இவங்க தமிழ்நாடு பார்டருக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு பார்டருக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு போலீஸ்கிட்டே இவங்க எப்படி சிக்கினாங்கன்றது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹீஸ்ட் சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஒரு ஹீஸ்ட் சம்பவத்தை பார்த்து ஸோ இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம் யார் இந்த கொள்ளையர்கள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அடுத்த ஒரு ஷாக்குன்றது இருக்கும் படத்தில் சொல்கிற அந்த மாதிரி ஒரு கொள்ளையர்களாக இவங்க இருந்திருக்கானுங்க ஸோ வாங்க இந்த ஒரு ஏடிஎம் ஹீஸ்ட் என்ன நடந்தது அப்படின்றது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பத்தே நிமிஷத்தில் தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தான் அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல் ஒரு பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிஞ்சு நீங்கள் அதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா முதல்ல இந்த கொள்ளையை பண்ணவங்க யார் அப்படின்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் பண்ணியிருக்காங்க இந்த ஏழு பேரோட கேங் பேர் என்ன தெரியுமா மேவாட் கொள்ளையர்கள் அப்படின்றது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல இந்த தீரம் அதிகாரம் படத்தில் வர ஒரு பேர் மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ பட் அந்த பேர் தான் படத்துலேயும் சொல்லியிருக்காங்களான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மேவாட் கொள்ளையர்கள் வந்துட்டு ஹரியானாவில் வந்துட்டு இருந்திருப்பாங்க இந்த மேவாட் அப்படின்ற கிராமத்தில் வந்துட்டு எல்லா வீட்லேயுமே எல்லா ஒருத்தனாவது திருடனாக இருந்திருப்பான் அதுதான் அந்த மேவாட் கிராமத்தோட ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி மேவாட் கிராமத்தில் இருந்து ஒரு ஏழு பேர் கிளம்பியிருக்கானுங்க மேவாட் குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஒரு கண்டெய்னர் லாரி எடுத்துக்கிட்டு அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளே அந்த ஏழு ஏழு பேருமே ஏறி அது கூடவே ஒரு ஒயிட் கலர் கிரெட்டா கார் ஒன்று எடுத்திருக்கானுங்க அந்த காரையுமே இந்த லாரிக்குள்ளே போட்டு இந்த ஏழு பேரும் ஏறி கேரளாவுக்கு வந்திருக்காங்க ஸோ இதுதான் கொள்ளையர்களோட ஒரு டீட்டெயிலு சரி ஆக்சுவல் சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்றத பார்த்தோன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா வெள்ளிக்கிழமை விரிய காலையில ரெண்டு பத்துக்கு வந்துட்டு திருசூர் அப்படின்னு சொல்லப்போகிற கேரளாவில் ஒரு ஏரியா இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த திருசூரில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏடிஎம் சென்டரை வந்துட்டு இவங்க டார்கெட் அப்படின்றது வைக்கிறாங்க ஸோ இந்த ஏடிஎம் சென்டரில் இவங்க டார்கெட் வச்சதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை விடியக்காரில் பத்து ரெண்டு பத்துக்கு வந்துட்டு அதாவது ஒரு இருட்டாக இருக்கிற நேரம்னு வச்சுங்களேன் நடு ராத்திரின்னு அந்த நடு ராத்திரியில் வந்துட்டு என்னென்னா ஒரு ஒயிட் கிரெட்டா கார் வந்து நிற்குது அந்த ஏடிஎம் சென்டர் வாசலில் வந்துட்டு ஒரு போர்டு ஒன்று மாற்றுறாங்க ஏடிஎம் அண்டர் தான் அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று மாற்றிடறா மாட்டிடுறாங்க டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி ஸோ ஏடிஎம்க்கு வரவங்க வந்துட்டு மெயின்டெனன்ஸில் இருக்குன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு பிளான் செட்டப் வச்சுக்கிட்டாங்க அதில் ஒரு மூணு பேர் வந்து அந்த ஏடிஎம் நுழையிறாங்க நுழைஞ்சதுமே அந்த ஏடிஎம்மில் இருக்கிற கேமராவில் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறமா அந்த கேமரா ஃபுல்லாக வந்துட்டு பிளர் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் என்னவா தெரியுமா இருந்தது அந்த ஏடிஎம்மை வந்துட்டு எடுக்கிறதுக்கு கேஸ் கட்டர் அந்த கேஸ் கட்டராக வச்சு அந்த ஏடிஎம்மை அடிப்பகுதியிலேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்து அந்த ஏடிஎம் மிஷின் அப்படியே அலேக்காக தூக்கி அந்த காரில் தூக்கி போட்டிருக்கானுங்க அந்த காரில் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அந்த கார் அந்த கண்டெய்னர் லாரியை நோக்கி போகுது அந்த கண்டெய்னர் லாரி கொஞ்சம் ஊருக்கு வெளியே இருக்குது அதுக்கப்புறமா அந்த ஏடிஎம் மிஷின் எடுத்து அந்த லாரியில தூக்கி போட்டானுங்க திரும்பியும் அந்த காரை எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ரெண்டாவது ஏடிஎம்ல பண்றானுங்க இதே சம்பவத்தை அதுக்கப்புறம் மூணாவது ஏடிஎம்லயும் பண்றாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துல மூணு ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்காங்க ஸோ ஏடிஎம்ல இருக்கிற பணத்தை மட்டும் எடுக்கலைங்க ஏடிஎம் மிஷினையே எடுத்துட்டு அந்த லாரியில் தூக்கி போட்டு அதுக்கப்புறமா அந்த கார் கிரெட்டா காரையுமே அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளே வந்து நிப்பாட்டி கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணி கிளம்பியிருக்கானுங்க கொள்ளையர்கள் ஸோ இதுதான் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை விடிய காலையில் நடந்திருக்கு திருச்சூரில் ஸ்டோ இந்த சம்பவம் தெரிஞ்ச திருச்சூர் போலீஸ் உடனே ஸ்பாட்டுக்கு வராங்க ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அட் டைமில் மூணு ஏடிஎம்லேயும் இதே ஒரு ராபரி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க திருச்சூர் போலீஸ் அப்போ அதில் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது அந்த மூணு ஏடிஎம்மில் வந்துட்டு ஒரே காமனான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னாக்கா ஒயிட் கிரெட்டா கார் வந்து நிற்குது வந்து ஒரு மூணு பேர் இறங்குறாங்க இது மட்டும் தான் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு சரி இந்த ஒயிட் கிரெட்டா காரை மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா சிட்டியில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டே ஃபுட்டேஜுமே ஒன்று ஒன்றா எடுத்து இந்த இந்த கார் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றதையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சிசிடிவி மூலியமா அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஒயிட் கிரெட்டா கார் அப்படின்ற ஒரு விஷயம் டிஸ்அப்பியர் ஆகுது இப்போ அதுக்கப்புறமா பார்த்தா இந்த கிரெட்டா ஒயிட் காரை வந்துட்டு எங்கேயுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அதுக்கப்புறமா இந்த கிரெட்டா கார் போகிற அந்த வழியில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ராஜஸ்தான் வண்டி ஒரு கண்டெய்னர் வண்டி மட்டும் வந்துட்டு போகிறத டவுட் பட்டாங்க திருச்சூர் போலீஸ் இந்த ஒரு கண்டெய்னர் லாரி வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்டருக்கும் கேரளா பார்டருக்கும் நோக்கி போகுது அங்கே வளையார் செக் பாயிண்ட் ஒன்று அப்படின்றது ஒன்று இருக்குது இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளே இந்த கொள்ளையர்கள் அந்த வளையார் செக் பாயிண்ட்டை தாண்டியும் போயிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க வீடியோ காலில் ஒரு ஏழு மணி போல் ஸோ இந்த ஒரு விஷயம் திருச்சூர் போலீஸ்க்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க கேரளா பார்டரை தாண்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா திருச்சூர் போலீஸ் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்குது இல்லையா ஸோ அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற போலீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இந்த மாதிரி கண்டெய்னர் லாரி ராஜஸ்தான் போர்டு வச்சிருக்கிற கண்டெய்னர் லாரி ஒன்று அங்கே வந்தால் டெஃபினட்டாக மடக்கி அதை செக் பண்ணுங்கள் இங்கே மூணு ஏடிஎம் ராபரி பண்ணியிருக்கானுங்க எங்களுக்கு என்னமோ அந்த வண்டி மேலே டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி அந்த வண்டியோட டீட்டெயிலும் கொடுக்குறாங்க அந்த எஸ்கே லாஜிஸ்டிக்ஸ்லாம் ஹெல்த்தி இருக்குது அது கூடவே ஒயிட் கிரெட்டா கார் வந்துட்டு ஏதாவது வந்தால் அது உடனே நிப்பாட்டுங்க எந்த ஒயிட் கலர் கிரெட்டா கார் வந்தாலும் அப்படின்றது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ ரெண்டு வண்டி பார்த்தா அந்த செக் நிப்பாட்டணும் சொல்லி திருச்சூர் போலீஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு போலீஸ் அதுக்கப்புறமா தமிழ்நாடு போலீஸ் திருச்சூர் சொன்னால் அதே போல் ஒரு வண்டியை பார்த்ததுக்கப்புறமா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க நாமக்கல்லில் அதுக்கப்புறமா அந்த வண்டியை நிப்பாட்டத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போது உடனே அந்த வண்டி இன்னும் வேகமாக வரதை கவனித்தாங்க போலீஸ் அப்போ டெஃபினட்டாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்ட ட்ரை பண்ணும்போது அந்த லாரி இருக்கிற எல்லாரையுமே முன்னாடி இருக்கிற வண்டியெல்லாம் இடிச்சிக்கிட்டு போயிட்டு முன்னாடி இருக்கிற காரை இருந்தது அந்த காரோடு அப்படியே இடிச்சுக்கிட்டு திரும்பியும் அவங்க நேஷ்னல் ஹைவேயில் போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பைக்லேயோ முன்னாடி இருக்கிற காரையோ வந்துட்டு திரும்பி இடிச்சுட்டு பயங்கரமான சேஸ் ஹைவேல நடக்குது இதை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இருக்கிற போலீஸுமே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அந்த ஜிப்ஸியை எடுத்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க அது கூடவே ஊர் மக்களுமே அங்கே பார்த்த எல்லா மக்களுமே பைக்லேயுமே அந்த வண்டியை அந்த லாரியை வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இது இது கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் வர மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃப்யூரியஸில் விண்டீசல் எப்படி வண்டியை ஓட்டிகிட்டு போகிற முன்னாடி பின்னாடி ராக் இருக்கார் இல்லையா ஸோ அந்த ராக்கு வந்துட்டு எப்படி பின்னாடி துரத்திட்டு வருவாரோ ஸோ அதே லிட்ரலி நாமக்கல்ல அந்த மாதிரி ஒரு சேஸ் நடந்ததுங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபைனலாக ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா அந்த வண்டியை மடக்கி பிடிச்சிட்டாங்க நம்ம ஊர் போலீஸ் பயங்கரமாக ஸோ பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு லாரியை தனியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க ஏன்னா அந்த லாரி சிக்கினது வந்து ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு இடம் ஸோ அந்த கண்டெய்னரை தொடர்ந்து வேறு எது வேணாலும் அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு சிட்டிக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ஏழு பேருமே அந்த லாரியை லாக் பண்ணி வைக்கிறாங்க அந்த சிட்டியில் இருந்து வெளியே வந்து அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணும்போது திருச்சூர் போலீஸ் சொன்னால் அந்த ஒயிட் கலர் கிரெட்டா கார் முன்னாடி நிற்கிது போலீஸ் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு ஏடிஎம் மிஷினுமே உள்ளே இருந்தது அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற டிரைவரை விசாரித்ததில் அந்த டிரைவர் தப்பிக்க முயற்சி பண்ணன்றதுனால அவனை என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்காங்க இன்னொருத்தனை தப்பிக்கிறதுக்கு போகிறதுனால அவனை காலை கீழே சுட்டு இருக்காங்க சுட்டு பிடிச்சிருக்காங்க அது கூடவே அந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்த அஞ்சு பேரையுமே அரெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த ஏடிஎம் மிஷினு ஏடிஎம் பணம் அந்த ஒயிட் காரு இது எல்லாத்தையுமே தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க இதோட ஒருத்த மட்டுமே அவனுங்க கொள்ளையடிச்சு இந்த மூணு ஏடிஎம்மில் ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளோ தெரியுமோ அந்த பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு லட்சம் அடிச்சிருக்காங்க அந்த கண்டெய்னரில் இருந்திருக்கு மொத்தத்தையுமே சீஸ் பண்ணியிருக்காங்க என்கவுண்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அவன் இறந்துட்டான் இன்னொருத்தன் காலுக்கு கீழே சுட்டான் இல்லையா அவங்க வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவனை ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டுருக்கு அடுத்தது இந்த விஷயத்தை திருப்பூர் திருச்சூர் போலீஸ்க்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா திருசூரில் இருக்கிற எல்லா போலீஸுமே வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக சொல்லியிருக்காங்க அது உண்மையிலேயே திறன்பட செயல்பட்டதுனால தான் இந்த கொள்ளையர்கள் சிக்கினாங்க இல்லைனா இன்னும் எந்தெந்த நாட்டெல்லாம் போய்ட்டு கொள்ளையடிப்பானுங்கன்றது யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கப்புறமா இவன் உங்களை விசாரிச்சதில் ஹோல் பிளானுமே தெரிய வந்தது தமிழ்நாடு போலீஸ்க்கு என்னன்னா கேரளாவில் இருக்கிற மூணு ஏடிஎம் இந்த மாதிரி கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே தமிழ்நாடுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே ஆந்திராவுக்கு போகணும் ஆந்திராவில் இருந்து அப்படியே நார்த் இந்தியாவுக்கு போய்ட்டு அவங்க ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பிளானாக இருந்தது நடுவில் ரெண்டு மூணு ஸ்கெட்சு இருந்து தான் அடிக்கிறதுக்காக பார்த்து வச்சுருக்கானங்களாம் அது அப்படியே ப ஆந்திராவை தாண்டி பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது தான் இவனுங்க நோக்கமாக இருந்திருக்கு ஸோ தமிழ்நாடு போலீஸ் கிட்டே இவனுங்க இப்படி சிக்கனதுனால அந்த பிளான் எல்லாமே டோட்டலாக அப் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்த மொத்த அந்த லாரி சம்பவத்துக்கு பின்னாடி நடந்த முழு கதையுமே இது தான் அப்படின்றது தெரிஞ்சிக்கங்க ஸோ இது போல் வடநாட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தாங்க உங்களை சந்தேகப்படுற மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையோ வந்துட்டு இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப நேரம் உங்கள் வீட்டை இல்லைனா உங்களையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி சம்மந்தம் சம்மந்தமில்ல அவர் ஒருத்தன் வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி ஒருத்தன் வந்தான் ஆனால் அவன் வந்ததுக்கு அப்புறமா இங்கேயே தங்கிட்டான் அவன் நம்மளை எங்களை தான் அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது உடனே இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஆளுங்க மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் கருணியே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இங்கே பண்ணிவிட்டு அவங்க ஊரில் போயிட்டு பதுங்கிடுவானுங்க அதுக்கப்புறமா அவனுங்களை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும் இழப்பு நமக்கு தான் மிக பெருசாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் ஒன்று பண்ணி மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நடந்த உண்மை என்ன அப்படின்றதுமே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன் அண்ட் தன் பாய் பை ஏவி